ஹே ஹாய் காய்ஸ், இன்னைக்கு நம்ம 2021 ரிலீஸ் ஆன சூசைட் ஸ்குவாட் மூவி பத்தி தான் பார்க்க போறோம். ரீசெண்டாக தான் தமிழ் டப்பில் ரிலீஸ் ஆகியிருக்கு, ஃபேன் டப்பில் ஒரிஜினல் ஆடியோ குவாலிட்டியோட ரிலீஸ் ஆகியிருக்கு. ஸோ மூவி எப்படி இருக்கு, இந்த மூவியோட ஹைலைட்ஸ் என்னென்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி ஒரிஜினல் தமிழ் ஆடியோ குவாலிட்டியில ரிலீஸ் ஆன மூவிஸ் பத்தி தெரிஞ்சுக்க தாடிக்காரன் கிரியேஷன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சூசைட் ஸ்குவாட் படத்தோட டைரக்டர் ஜேம்ஸ் கன், மார்வல் ஃபேன்ஸ்க்கு பிடிச்ச ஒரு முக்கியமான டைரக்டர்னு கூட சொல்லலாம். இவர் தான் கார்டியன்ஸ் ஆஃப் தி கேலக்சி வால்யூம் 1 அண்ட் 2 ஓட டைரக்டர். இப்போ சூசைட் ஸ்குவாட் மூவியால டிசி ஃபேன்ஸ் எல்லாரையும் பிடிச்சிட்டாரு. இப்போ இந்த படத்தோட ஒன் லைன் என்னன்னா, ஜெயிலில் தண்டனை காலத்தில் இருக்கிற ஒரு 5 பேரை சூஸ் பண்ணி ஒரு மிஷினை கம்ப்ளீட் பண்ண அனுப்புறாங்க. அந்த 5 பேரும் சக்சஸ்ஃபுல்லாக அந்த மிஷினை முடிச்சாங்களா இல்லையான்றதா இந்த படத்தோட ஒன் லைன் ஸ்டோரி. இந்த படத்தோட ஒன் லைன் ரொம்ப நார்மலாக இருக்கலாம், பட் டோன்ட் ஜட்ஜ் அ புக் பை இட்ஸ் கவர்னு சொல்ற மாதிரி ஒன் லைன் கேட்டு இப்படி தான் மூவி இருக்கணும்னு நினைக்காதீங்க. அவ்வளோ சிறப்பான சம்பவங்களை டைரக்டர் இந்த படத்தில் மிரட்டி வச்சிருக்காரு. இந்த படத்தில் வர அந்த மெயினான 5 கேரக்டர்ஸ், பிளட் ஸ்போர்ட், பீஸ் மேக்கர், கிங் ஷார்க், ஹார்லி குவின், ராட் கேச்சர், டாட்மேன். என்னோட ஃபேவரட் பிளட் ஸ்போர்ட் அண்ட் கிங் ஷார்க் தான், உங்களோட ஃபேவரட் யாருன்னு கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த 5 கேரக்டர்ஸோட ஆட்டிடியூட் அண்ட் ஸ்டைலால எல்லாரையும் இம்ப்ரெஸ் பண்ணிட்டாங்க. படத்தில் காமெடி சான்ஸே இல்லை, வேற லெவலில் இருக்கும். குபீர்னு சிரிச்சிட்டுன்னு சொல்லுவாங்களே, அந்த மாதிரி டார்க் காமெடி இந்த படத்தில் நிறைய இருக்கும். படத்தில் எங்கேயுமே போர் அடிக்காது, ஸ்க்ரீன் பிளே செம்மையாக போகும். படத்தோட ஸ்டார்டிங்கில் உங்களுக்கு வர ஒரு எக்ஸைட்மெண்ட் படத்தோட கிளைமேக்ஸ் வரைக்கும் கேரி ஆகும். படத்தில் பீஜம் வெறித்தனமாக இருக்கும். நம்ம அனிருத் சார் மியூசிக் போட்டால் எப்படி மியூசிக் மட்டும் தனியாக தெரியுமோ அந்த மாதிரி தெரிஞ்சுது. அதுவும் சில சீன்ஸ் பிளஸ் பிஜிஎம்மோட பார்க்கும்போது சான்ஸே இல்லை. ஓவராலாக ஒரு வேற லெவல் காமெடி ஆக்ஷன் மூவி பார்க்கணும்னு நினைக்கிறவங்க இந்த படத்தை மிஸ் பண்ணிடாதீங்க, அப்புறம் வருத்தப்படுவீங்க. அப்புறம் முக்கியமாக இதை நான் சொல்லியே ஆகணும், இந்த படம் ஒரு ஆர் ரேட்டட் மூவி. நிறைய ரத்தம் தெரிக்க தெரிக்க சீன் எடுத்து வச்சிருப்பாங்க. படம் ஃபுல்லாக அப்படி தான் இருக்கும். அடல்ட் கண்டென்ட் இந்த படத்தில் இருக்கு, ஸோ ஃபேமிலியோட பார்க்காதீங்க. சின்ன பசங்க இந்த படத்தை பார்க்காம இருக்கிறது நல்லது. ஓகே காய்ஸ், என் ரிவ்யூ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க. படம் ஆல்ரெடி பார்த்துருந்தீங்கன்னா மூவி எப்படி இருந்ததுன்னு கீழே கமெண்ட்ல சொல்லுங்க. நியூ மூவி ரிவ்யூஸ்க்கு தாடிக்காரன் கிரியேஷன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை பிரஸ் பண்ணிக்கோங்க. டேக் கேர், பை.